மாளிக பரகருபானில் மனசு வைக்கணும் பொறுப்பா பாலினை எது கருப்பானல்ல வலினை காட்டணும் பொறுப்பா தோழினில் துக்கணுமே கருப்பா புனையன போற்றணும் பொறுப்பா சுவாமியே சரணமையப்பா இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தொகுப்பு தேனி மாவட்டம் உப்புத்துறை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புது கருப்பசுவாமி திருக்கோவில். இக்கோவில் பாண்டி பூசாரியின் மூத்த மகன் கார்மேகம் என்பவரால் அமைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பேருந்து நிலையம் இறங்கி வருசநாடு கோவில் என்றாலே போதும், புது கருப்பனே நம்மை அழைத்து வருகிறார். இப்படி சீரும் சிறப்புமிக்க தலமாக விளங்குவது நம் புது கருப்பசுவாமி கோவில். அழகு கொஞ்சம் மலை அடிவாரத்தில் அமைந்த நிலையில் கேட்டவரம் தருபவராகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவராகவும் திகழ்கிறார் நம் புது கருப்பசுவாமி. இங்கு வியாழன் வெள்ளி அமாவாசை தினங்களில் குறி சொல்லும் நிகழ்வு கோலாகலம். பக்தர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னரே கோவிலில் தங்கி கருப்பனின் அருள்வாக்கை கேட்க காத்திருக்கின்றனர். இம்முறை நம்மை அழைக்க மாட்டாரா என பக்தர்கள் முழுமனதாக நினைக்க கருப்பன் வரங்களை அள்ளி தருகிறார். இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள உப தெய்வங்கள் விநாயகர், முருகன், அகத்தியர், பகவதி அம்மன், போக சித்தர், மகாகாளி அம்மன், ஸ்ரீ வேட்டை கருப்பசுவாமி. மூலவர் புது கருப்பசுவாமி. நின்ற கோலத்தில் வலது கையில் அருவாளை ஏந்தி இடது கையில் கதையை கொண்டு கருத்த மேனியில் காட்சி தருகிறார். மற்ற கோவில்களில் இல்லாதவாறு மூலவர் புது கருப்பசுவாமிக்கு இடது வலது புறங்களில் குதிரை மீதேறி வேட்டைக்கு செல்லும் விதமாக கருப்பசுவாமி அமர்ந்திருக்கிறார். இங்கே நான் கண்டு வியந்த காட்சி என்னவென்றால், ஒரு நாய் செந்நிறமுடையது. கருப்பனையை முழுமனதாக நம்பி வந்தால் எங்கு சென்றாலும் இதுவே துணையாக வருகிறது. கோவிலை விட்டு வெளியே செல்ல அவ்வளவு சுலபமாக அனுமதிக்காது. இது கருப்பரின் சக்தியே என்று உணர்த்தும் விதமாக காட்சி தருகிறது. இங்கே கொடுக்கப்படும் திருநீற்றை சிறிதளவு நீங்கள் எங்கே எடுத்து சென்றாலும் புது கருப்பசுவாமி உங்களுடனே இருப்பதாக புரிய வரும். அத்தகைய சக்தி வாய்ந்த தெய்வமாக நம் புது கருப்பசுவாமி இங்கே வீற்றிருக்கிறார். இக்கோவிலில் தங்கும் இட வசதிகளும் உண்டு. இங்கே தங்கும் பக்தர்கள் இங்கேயே உணவு சமைத்து உண்பர். ஆக இத்திருக்கோவில் வருபவர்களுக்கு உணவிற்கு பஞ்சம் இருக்காது. இத்திருக்கோவிலால் பயன்பெற்றோர் 100,000+ மேற்பட்டோர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சேனலின் முந்தைய தொகுப்புகளில் ஸ்ரீ மாளிகைப்பாறை கருப்பசுவாமி கோவிலை பற்றிய தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமின்றி பாண்டி பூசாரியின் இளைய மகன் தோற்றுவித்த ஸ்ரீ மாளிகைப்பாறை கருப்பசுவாமி கோவிலை பற்றிய தகவல்களும் குறிப்பிட்டுள்ளேன். இத்திருக்கோவிலின் முகவரி: தேனி வருசநாடு செல்லும் பேருந்து உப்புத்துறை செல்ல வேண்டும் என்றாலே பக்தர்களை வழிகாட்டுவர். பேருந்து கட்டணம் 30 ரூபாய் மட்டுமே. 1 மணி நேர பயணம். ஆட்டோ வசதிகள் அதிகம் உண்டு. பேருந்துகள் சரியான இயக்கம் இல்லை. இத்திருக்கோவில் ஸ்ரீ மாளிகைப்பாறை கருப்பசுவாமி கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. அனைத்து சுவாமிமார்களும் இத்திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து கருப்பனின் அருளை பூரணமாக பெறுமாறு வேண்டுகிறேன். சுவாமியை சரணமையப்பா. மற்றும் ஒரு நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். சுவாமியை சரணமையப்பா. கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா.